இதோ தாலி கட்டுற கடைசி நிமிஷத்துல ஓடி வந்து கையில கால விழுந்து என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தாலி பிச்சை கொடுங்கன்னு கெஞ்சி கதறாங்களே, இதாங்க உண்மையான காதல். இப்படிப்பட்ட வெறித்தனமான காதல் இருக்கிறவள பொண்டாட்டியா அடையறதுதான் எந்த ஆம்பளைக்கும் பெருமை. அது உங்களுக்கு வேண்டாம்னு நீங்க உதாசீனப்படுத்தினா அது உங்களோட துரதிருஷ்டம். இதெல்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம், ஆனா அதை நீங்க கண்டிப்பா ஏத்துட்டு இருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம அருணாவும் அவங்க தப்ப உணர்ந்து திருந்திருக்க மாட்டாங்க. சோ உங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் என்னோட நாடகத்தையே நடத்த ஆரம்பிச்சேன். மனோகர் வேண்டாம், என் காதல் வேண்டாம், என் சொந்த ஊருக்கே நான் போயிடுறேன்னு ஓயாம சொல்லிக்கிட்டு இருந்த என் நிலைமையை மாத்தி அருணாவோட கோரிக்கைக்கு சரின்னு சொல்ற மாதிரி நடிச்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கும் மனோவுக்கும் கல்யாணம்னு வீடு வீடா போய் சொல்லிட்டு வந்தேன். ஏன் தெரியுமா, யாராச்சும் ஒருத்தராவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னுதான். அது மட்டும் இல்ல, அருணா வாயாலேயே அவங்க தப்புகளை சொல்லி திருந்தணும்னு நினைச்சுதான். அதான் அவங்க கிட்ட இந்த கல்யாணத்துக்கு வரவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கி வெறுப்பேத்தினேன். நான் வெறுப்பேத்தினது வீண் போல, நான் நினைச்ச மாதிரியே அருணா வந்தாங்க, வந்து அவங்களோட தவறுகளை உணர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. ஒருவேளை வரலன்னா கூட நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேன். ஏன்னா இது எனக்கும் மனோவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் இல்ல, அருணாவுக்கும் மனோவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம். என்ன இது, நம்ம தலைமையில அருணா கல்யாணத்தை நடத்தி பேரை தட்டிட்டு போலான்னு பார்த்தா இவ டப்புக்குன்னு எப்படி குதிச்சு எல்லாத்தையும் உருட்டாவாக்கி இஷ்டத்துக்கு பேசிட்டு போறா. கேவலப்படுத்தி விட்டாளா ஈஸ்வரி, கேவலப்படுத்தி விட்டாளா. பொம்பள மனசு ஆழம்ங்கிறது சரியா போச்சு. இருந்தாலும் இந்த பொண்ணு மனசு ரொம்ப ஆழந்தா, விடக்கூடாது, நான் நினைச்சதை நடத்தி கூட்டுவேன். மனு, நமக்கு முன்னாடி காதலிச்சவங்க ஏற்கனவே சொன்னதுதான், அதையே நான் திரும்ப உங்ககிட்ட சொல்றேன். என்னோட காதலன் அருணாவோட கணவர் ஆகலாம், ஆனா அருணாவோட கணவர் எப்பவுமே என்னோட கணவர் ஆக முடியாது. டைவர்ஸ் பண்ணிருந்தா கூட ஒரு காலத்துல நம்ம உயிருக்குயிரா நேசிச்சோம், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அது நிறைவேறாதுன்னு தெரிஞ்ச உடனே நான் என்னோட மனசார உங்களை ஒரு நல்ல நண்பரை தான் பாக்குறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த வினாடி வரைக்கும். முன்ன நமக்குள்ள நட்பு இருந்தது உண்மைன்னா அதுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே அருணாவை உங்க மனைவியா ஏத்துக்குங்க. நீ சொல்றது எனக்கு புரியுது மாதவி. நமக்கான வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்ம பக்கங்கள் புரட்டப்பட்டாச்சுன்னு நீ சொன்னப்போ அந்த அர்த்தம் எனக்கு முழுசா புரியல. அதனாலதான் அருணாவுக்கு நான் தாலி கட்டினாலும் ஒரு புருஷனுக்கு உண்டான கடமையை என்னால செய்ய முடியல. பட் இப்ப என் தவற உணர்ந்துட்டேன், இனி அருணாவுக்கு ஒரு நல்ல புருஷனா நான் காலமெல்லாம் இருப்பேன். இது நம்ம நட்பு மேல சத்தியம். மண்குதிரியை நம்பி ஆத்துல இறங்கின கதைய அடிச்சு மாமா. தேங்க்ஸ் மனு. அப்புறம் மதுவி என்ன, இப்பயாவது நீங்க என்கிட்ட சொன்னீங்களே ரகசியம், அதை சொல்லலாமா? என்ன ரகசியம் மாமா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல ஈஸ்வரி. என்ன ரகசியம்? இல்ல மாதவி, ஒரு முக்கியமான விஷயத்த சத்தியம் வாங்கிட்டு என்கிட்ட ரகசியமா சொல்லியிருக்காங்க.
பொண்ணு இல்லை, அவங்க தன் மேலே கொலைக்காரின்னு ஒரு பழியை ஏற்றுக்கிட்டாங்க தெரியுமா, அதுக்கான ரகசியம் தான். மதுவி வித் யோர் பெர்மிஷன் நான் இதை சொல்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் மீயா. ஓகே, எல்லோரும் கேட்டுக்கோங்க. மிஸ்டர் மனு, மாதவி அந்த கொலையை தன் மேலே ஏற்றுக்கிட்ட ஒரே காரணம் கொலகாரி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீங்கள் அவங்கள வெறுப்பீங்க அப்படிங்கிறதுனால தான். இந்த வெறுப்பு அதிகமாச்சுன்னா நீங்கள் மாதவியை மறந்துட்டு ஒருவேளை அருணா அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட இன்னும் நெருக்கமாக பழகலாம். உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கேப் அதிகமாகலாம், அந்த கேப்பை அருணா யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒருவேளை மாதவி எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மாதவி மேலே வெறுப்புக்கு பதிலாக விருப்பம் அதிகமாகிடும் இல்லையா? அதனால தான் அவங்க யார்கிட்டையுமே சொல்லாமல் அதை ரகசியமாக மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வக்கீலாச்சே, என்கிட்ட சொல்லாமல் எப்படி தப்பிக்க முடியும்? அதான் கேட்டேன். கேட்டபோது அவங்க அம்மா அண்ணன் அண்ணி இவங்களே தான் காரணம் காமிச்சு இவங்களே அதை கஷ்டப்படணும் சொல்லுங்கன்னு கேட்டபோது தான் நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் இந்த ரகசியத்தையும் சொன்னாங்க. பட் இப்போது உங்கள் கல்யாண அளவுக்கு வந்தாச்சு, இப்போ மறைச்சி எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல, அதனால தான் இதை சொல்லணும்னு சொன்னேன். என்ன மனோ, இப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்கும். இனிமே நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போம் சரியா? இப்ப அருணா கழுத்துல தாலியை கட்டுங்க, நல்ல நேரம் முடிய போகுது. கட்டுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல. எங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக நீ பாடுபட்ட, ஆனா உன்னோட வாழ்க்கையை பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்க? மணமேடை வரைக்கும் வந்து உன் கல்யாணம் நின்னு போனதுனால உங்க அம்மா எவ்வளவு வேதனை படுறாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? நானும் முடிவா சொல்றேன், நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் அருணாவை மனைவியா ஏத்துக்கிறேன். சொல்லு மாதவி, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்குவியா? கண்டிப்பா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் மனோ. கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என் மனசை புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு நல்லவன் வரானோ அவனை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். போதுமா, இப்ப ரெண்டு பேரும் கையை கோத்துக்கிறீங்களா? முடிய போறது, வந்து தாலையை கட்டுங்க. அதான் ஏற்கனவே கட்டியாச்சு. பரவாயில்ல, இன்னொரு தடவை கட்டலாம், இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். வாங்க வாங்க உட்காருங்க. சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராஜரி நமோஸ்துதே. கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஏய் 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 ஏ
என்ன பேசுறீங்க? எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்றீங்க? முதல் மனைவி உயிரோட இருக்கும் போது ரெண்டாவது கல்யாணம் பண்றீங்களே, அது சட்டப்படி தப்புன்னு தெரியாது உங்களுக்கு? என்ன பேசுறீங்க? நடந்தது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்டேஷன்ல வச்சு பேசலாம், வாங்க சார். எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு வரணும்? எனக்கு மனோகருக்கும் கல்யாணம் நடக்க போறதா யார் சார் உங்ககிட்ட சொன்னது? மனோகர் சார், நீங்க சட்டப்படி முதல் மனைவியை விவாகரத்து பண்ணல, அப்படி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்றீங்கன்னு ஸ்டேஷனுக்கு மொட்டை பெட்டிஷன் வந்திருக்கு. இது சட்டப்படி தப்பு. இல்லங்க, அது வந்து சார், என் பேர் அருணா, நான் தான் அவரோட முதல் மனைவி. நல்லதா போச்சுமா, நீங்களும் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. தேவையில்லை சார், என் ஹஸ்பண்ட் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல, என்னதான் மறு கல்யாணம் பண்ணியிருக்காரு. என்னமா சொல்றீங்க? எனக்கும் இவருக்கும் டிவோர்ஸ் ஆகலன்னு சொல்றீங்களே, அது தப்பு. எங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஆனா இப்ப நாங்க மறுபடியும் ஊர் அறிய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால நீங்க எங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. உங்களுக்கு வந்த மொட்டை பெட்டிஷனை கிழிச்சு போடுங்க. சாரி சார், நடந்த விஷயம் முழுசா எதுவும் தெரிஞ்சுக்காம ஏதோ பேசிட்டேன், உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன், மன்னிச்சிருங்க சார். ஒரு தப்பான மொட்டை பெட்டிஷனால நான் இங்க வர வேண்டியதாயிருச்சு. இட்ஸ் ஓகே, நீங்க வந்தது நல்லதா போச்சு. நீங்க வந்ததுனால தான் குணாவை காப்பாற்ற முடிஞ்சது. தேங்க்யூ. ஓகே சார், நான் வரேன். மனோ, அருணா, நான் கிளம்புறேன், சந்தோஷமா இருங்க. மாதவி, கவலைப்படாதீங்க, என்னைக்குமே அருணா தான் உங்க மருமக. Oh,
அடி பாவி, உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டிய. மாலையும் கழுத்து மண்ணின்னு மனோகரன் கையால தாலி கட்டிக்குவேன்னு பார்த்தா இப்படி தார வாத்து குடுத்துட்டியேடி. உன்னோட வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாதா? உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து நீ சந்தோஷமா வளர்ந்த பாக்குற பாக்கியம் எனக்கு கிடையாதா? ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண? Thank you.